மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வளர்ந்துள்ள காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவம், விவசாயம், கலை, பண்பாடு, இலக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்கு ஆசைப்படுற தொலைக்காட்சி உங்களுடைய ஆதரவங்களை தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, குழந்தைகளுக்கு ரெண்டே உணவு, இந்த ரெண்டையும் கொடுத்தா போதும் அவங்க வாழ்நாள் முழுக்க எதிர் சக்தி இருக்கும், எனர்ஜி இருக்கும், அந்த மாதிரி உணவு எது இருக்குதா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஒரு உணவு கேட்குறாங்க, சில நேரம் அஞ்சு உணவுனாலும் சொல்லுங்கள் பரவாயில்லங்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிற ரெண்டு விஷயத்த கவனம் செலுத்தினா போதும் மெயினாக, அதுவும் பள்ளிக்கு போகிற குழந்தைங்களுக்காக. வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது இந்த பள்ளிக்கு போகிற அந்த வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஓரளவுக்கு தாய் தகப்பனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, தாத்தா பாட்டி யாராவது பார்ப்பாங்க, ஏதோ உணவுகள் கொடுக்கலாம், ஃபஸ்ட்டாக நம்மளால் கவனிக்க முடியும். ஆனால் இந்த ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸ்கூல் அதிகபட்சமாக. காமராஜர் ஆட்சி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப பள்ளினா ஒரு 3 கிலோமீட்டர், ஒரு மேல்நிலை பள்ளினா 5 கிலோமீட்டர், இப்படி ஒரு எல்லை இருக்கும். ஸோ அப்போ குழந்தைங்க உடனடியாக வீட்டுக்கு வர முடியும், தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா இப்போ அப்படி இல்லை, 10 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குதுன்னா 7 மணிக்கே இவங்க வேனில் ஏறினா தான் சுற்றி கித்திட்டு போய் இறங்குறதுக்கு ஆனால் நேரம். அதே மாதிரி மாலை 4 மணிக்கு பள்ளி முடியுது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்து 7-8 ஆயிடுது. காரணம் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸு, டியூஷன், அது எல்லாம் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுது. இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போது இவ்வளோ இந்த நாள் முழுக்க அந்த குழந்தைங்களுக்கு எனர்ஜி இருக்கணுமா இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஏதோ உணவுகள், அந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அது சில பேர் எடுத்தோடனே சொல்லிடுறாங்க, சார் நான் அந்த ரோல் செஞ்சு கொடுப்பேன் சார், டிவியில் பார்த்தேன் சார், இந்த கட்லட் செஞ்சு கொடுப்பேன் சார், இந்த மாதிரியாக இது செஞ்சு கொடுப்பேன் சார், அந்த மாதிரி அது செஞ்சு கொடுப்பேன் சார். இப்போ இந்த மாதிரிலாம் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் நாம் அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. விளம்பரங்களில் வர்றது இல்லை, நீங்கள் யூடியூப்பில் பார்த்து செஞ்சு கொடுக்குறது, அதெல்லாம் எந்தளவுக்கு அதில் வந்து சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்கள் இருந்தாலும் ஒரு நாள் முழுக்க எனர்ஜி கொடுக்குமா இல்லை 2-3 தினங்களுக்கு எனர்ஜி கொடுக்குமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி தான். அப்போது 2 விஷயம். ஒன்று, பழங்கள் அதிகமாக குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். பழங்கள் அது வந்து காலை உணவாலாம் அதிகமாக பழங்கள் கொடுக்கலாம், இல்லை வந்து ஸ்நாக்ஸ் டைம்களுக்கு பழங்கள் நீங்கள் கட் பண்ணி அமுச்சு விடலாம். இப்போ சில பழங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சா அப்படியே கலர் மாதிரி கெட்டி போயிடும், அந்த மாதிரி பழங்களை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சாக்க. அப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள் சொல்கிறேன். மற்றபடி திராட்சை பிரச்சனை சும்மா உரி விடலாம், மாதுளையெல்லாம் அப்படியே அந்த முத்துக்கள் அப்படியே எடுத்து வச்சிடலாம், வாழைப்பழம் அப்படி சும்மா அப்படி அமுச்சு விடலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு பழம் ஒரு டைப் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ பழங்கள் நீங்கள் எவ்வளோ குழந்தைங்க கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக நாள் முழுக்க அவங்களுக்கு வந்து எளிதில் ஜீர்ணமாகும், ரெண்டாவது நல்லா வந்து எனர்ஜி இருக்கும். இது முதல் விஷயம் வந்து பழங்கள். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரூட்டப்பட்ட தானியங்கள், பயிர் வகைகள், முளைக்கட்டின பயிர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பள்ளிக்கு போகிற நாட்கள் இல்லை, மற்ற நாட்கள்லையாவது கொடுத்து பழக்குங்க. பள்ளிக்கு போகிற காலங்களில் கொடுத்து விடலாம். ஏன் சார் இதெல்லாம் சாப்பிடுவாங்களா பிள்ளைங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி கொண்டக்கடலை, நிலக்கடலை இதெல்லாம் அகுச்சு கொடுத்தா சாப்பிடுவானுங்க. அதுவும் முளைக்கட்டி கொடுத்தா நீங்கள் அவங்கள சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணணும். அதில் வந்து இனிப்பு அந்த ஸ்வீட்டி அந்த மாதிரி பண்ணி பார்க்கணும், இல்லை காரத்தன்மை போட்டு ஏதோ மிளகுகளுக்கு போட்டு அந்த மாதிரி ஏதோ அவங்க வந்து முளைக்கட்டினதில் அதுக்கு அவங்கள சாப்பிட வைக்கிற அந்த ஜிக்ஸாக் வேலைலாம் செய்யணும். என் சேனலில் வருங்காலங்களில் அதை பற்றிலாம் நிறையா சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி இயற்கை உணவுகள்லாம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு 500 வீடியோக்கள் மேலே போட போகிறேன். அது என்னோடய மற்ற வேலைகள் பழுகல்னால நான் கொஞ்சம் பார்க்க முடியல. எதிர கண்டிப்பாக அது இன்னும் அது பதிவுகளை செஞ்சு காட்டில் தான் புரியும் இப்போ இந்த மாதிரி மேலோட்டமாக இல்லாமல். ஆனால் இப்போ நான் சொன்னதிலே நிறைய பெண்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொல்கிற விஷயங்களும் என்ன வந்து பழங்கள் பெரிய விஷயங்கள் கிடையாது, முளைக்கட்டின விஷயங்களும் ஒரு பெருசு கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு அமுச்சு விட்டுறணும். அப்போ அந்த மாதிரி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு சாயங்காலம் அந்த மாலை நேரத்து பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த எனர்ஜி அவங்க உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த முளைக்கட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு இருக்கும். நிலக்கடலை கொண்டக்கடலாம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை சாப்பிட்டுச்சுன்னா அதோடய சத்து 1 வாரத்துக்கு இருக்கும். பெரியவங்களுக்கே இருக்கும்போது குழந்தைங்களும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ பழம் முளைக்கட்டின இந்த மாதிரி தானிய பயிர் வகைகளும் கண்டிப்பாக பள்ளி போகிற குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை தான் சொல்கிறேன். இந்த காணொலி பார்க்குற உங்களுக்கு இந்த பதிவை தான் சொல்கிறேன். ரொம்ப அருமையான விஷயம். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் முதல் முறையாக பார்க்குறவங்க அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.